அந்த சுரூபத்திலே இடது பக்கம் கண் அவ்வப்பொழுது திறந்து மூடுவது போல காட்சிக்கு அளிக்கப்பட்டது. லூர்து மாதாவுடைய கண்ணு திறந்து மூடுறதாக எல்லாருமே காலையில ஒரு 10 மணி அளவுல எல்லாருமே போன் பண்ணி எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட வந்து பாருங்க பாருங்கன்னு சொன்னாங்க. இப்படி எழுந்த புரளியை அடுத்து மக்கள் கூட்டம் திரண்டது பெரம்பூர் கிறித்தவ தேவாலயத்தை நோக்கி. பளிங்கு கல்லால் ஆன சிலை கண்ணிமைக்குமா என்ற சந்தேகம் ஒருபுறம் இருந்தாலும் அது உண்மைதான் என்கின்றார் பெரம்பூர் தேவாலயத்தின் பங்கு தந்தை. பெரம்பூரில் இருக்கிற ஒரு மாதா கெபியில் லூர்து மாதா சுரூபம் இருக்கிறது. அந்த சுரூபத்திலே இடது பக்கம் கண் அவ்வப்பொழுது திறந்து மூடுவது போல காட்சிக்கு அளிக்கப்பட்டது. இன்று காலை 10:30 மணியிலிருந்து சுமார் 12:30 மணி வரை அடிக்கடி மாதா சுரூபத்திலே இடது கண் மேலும் கீழுமாக அசைந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு மாதா திருவிழாவாக இருப்பதனால் மாதா நம்மை பார்த்து உங்களை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வது போல செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருவிழா தினமான இன்று மாதா கண் இமைத்தது என்ற செய்தி ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை வெகுவாக அதிகரிக்க உதவியது என்பதை யாரும் மறுக்க இயலாது. லூர்து மாதாவுடைய கண்ணு திறந்து மூடுறதாக எல்லாருமே காலையில ஒரு 10 மணி அளவுல எல்லாருமே போன் பண்ணி எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட வந்து பாருங்க பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால எல்லாருமே மாதா ஓடி வந்து எல்லாம் பார்த்தோம். மாதா கண்ணு நல்லா மூடி திறந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாங்க. சென்னை தேவாலயத்தில் நடந்த இப்புதுமையை கத்தோலிக்க திருச்சபை அங்கீகரிக்குமா அல்லது புரளி என்று மறுதளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.